ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து என்விரான்மெண்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜனவரி மாதம் வந்து நியூ டெசீரீஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். அந்த டெசீரீஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கோம். ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கான ஃபுல் டீட்டெயிலில் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கலாம். இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பில் பார்த்திங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்து அமெண்ட் பண்ணக்கூடிய ஆக்ட் இது. ஸோ இதில் என்ன வந்து புதுசாக பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஸ்பீஷியஸை வந்துட்டு இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இந்த ஆக்டுக்கு கீழே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைட்ஸை வந்து இது மூலமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சைட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேலே ஐகார்டில் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சைட்ஸ்லாம் என்னென்னு சிம்பிளாக வேணால் இங்கே பார்க்கலாம். ஸோ சைட்ஸ் அப்படின்றது வந்து கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்ட் ஃப்ளோரா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பீஷியஸை இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட கன்வென்ஷன். ஸோ இந்த கன்வென்ஷனை நம்ம வந்து இந்த ஆக்ட் மூலமாக வந்து இந்தியாவுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு கேட்டகரி இருக்குது. நான் இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், சைட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்பெண்டிக்ஸ் 1, அப்பெண்டிக்ஸ் 2, அப்பெண்டிக்ஸ் 3. ஸோ இதில் வந்து சில ஸ்பீஷியஸை வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த சைட்ஸோட வேலை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2021 நடுவில் இருக்க வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஸ்பீஷியஸை 6 ஷெடியூலில் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ பண்ணுறதுல பார்த்திங்கன்னா 4 ஷெடியூலாக அது வந்து மாறியிருக்கு. ஸோ அந்த 6 ஷெடியூல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிளான்ஸ்க்கு, ஒன்று வந்து வேர்மின்க்கு, அண்ட் ஒன்று வந்து 4 பார்த்திங்க அப்படின்னா அனிமலுக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் அனிமலில் வந்து சில கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த 6 ஷெடியூலும். அண்ட் தென் இந்த 6 ஷெடியூல் பற்றி தனி வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கான லிங்க்கும் மேலே ஐகார்டில் தரேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வேர்மீன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த வேர்மீன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பீஷியஸாக இருக்கலாம், இது வந்து ஹைலி பாப்புலேட்டடாக இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அனிமல்ஸ் ஒரு டிசீஸை கேரி பண்ணுது, ஃபுட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னாலே வந்துட்டு அதை வேர்மீன் சொல்லியிருந்தாங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர்மினை வந்துட்டு யாரெலாம் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து அமெண்ட் பண்ணி மாற்றியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷஸ் இந்த ஃபுட்டை டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்றதுனாலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் ஃபுட்டை டெஸ்ட்ராய் பண்ணுதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்மின்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்மின்குள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பீஷியஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பீஷியஸுக்கு அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கல இந்த ஆக்டுக்கு கீழே. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வேர்மினை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து 1972 ஆக்ட் நான் அந்த வீடியோ போட்டப்போ சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு இல்லையா 2021, இப்போ 4 ஷெடியூலாக வந்து இதை மாற்றிருக்காங்க. ஸோ 4 ஷெடியூல் அப்படின்றப்போ வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்மின் அப்படின்ற கேட்டகரிக்கே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வேர்மின் அப்படின்ற ஒரு கிளாசிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 அனிமல்ஸுக்கான 4 கேட்டகரி இருந்தது இல்லையா, அது வந்து இப்போ வந்து 2 ஆயிடுச்சு. அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் ப்ரொடெக்ஷனுக்காக வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சைட்ஸ் அப்படின்றதுக்கான நியூ ஷெடியூல்ஸ் அப்படின்றது வந்து இதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு பிளான்ட்டு 2 அனிமலு 1 சைட்ஸு. ஸோ வேர்மின் கேட்டகரி கிடையாது. இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இல்லை சயின்டிஃபிக் அத்தாரிட்டியே வந்துட்டு டிசிக்னேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிமனை இம்போர்ட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ பெர்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்பெசிமனை வச்சுருக்காரு, ஒரு ஸ்பீஷியஸை வச்சுருக்காரு அப்படின்றப்போ வந்துட்டு அவர் வந்து இந்த ஸ்பீஷியஸை நான் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை இவங்ககிட்டருந்து வாங்கிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து அந்த ஸ்பீஷியஸை ட்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடணும்.
அண்ட் தென் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு பர்சன் இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதோ இல்லை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணுறாரு அப்படின்றப்போ வந்து இந்த பில் வந்து அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுது. பிகாஸ் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றப்போ வந்துட்டு அதை ஈஸியாக வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு இதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த பில்லில் இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் பற்றி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷியஸை வந்துட்டு சீஸ் பண்ணுறது அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸராக வந்துட்டு சென்ட்ரல் வந்து அத்தோரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பில்லில். அண்ட் தென் இந்த இன்வேசிவ் ஸ்பீஷியஸ் அப்படின்றது என்ன, இந்த ஸ்பீஷியஸ் நம்ம நாட்டோட தான் இருக்காது, வேறு ஒரு நாட்டில் வந்து பிறந்து வளர்ந்ததாக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீஷியஸை நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடும்போது இங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் ஸ்பீஷியஸை வந்து இதை அஃபெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீஷியஸ் வந்து ஹைலி ரீப்ரொடக்டிவ் ஸ்பீஷியஸாக இருக்கும். ஸோ ஹைலி ரீப்ரொடக்டிவாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் ஸ்பீஷியஸை வளர விடாது. எக்ஸாம்பிள் பிளான்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கலாம், இல்லை ஒரு அனிமலாக கூட இருக்கலாம், அதை வளர விடாது. ஸோ இதோட பாப்புலேஷன் அப்படின்றது அதிகமாகிடும். இப்படி அதிகமாகும் போது அது என்ன ஆகும், ஃபுட் செயினை வந்துட்டு அது பாதிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பீஷியஸ் மொத்தமாக அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்வேசிவ் ஸ்பீஷியஸை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு ஆஃபீஸர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எம்பவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஸ்பீஷியஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதோ இல்லை ட்ரேட் பண்ணுறதோ இல்லை வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான எல்லா ரைட்ஸும் அப்படின்றப்போ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ அடுத்தது வந்து சான்ச்சுரிஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா சான்ச்சுரிஸையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது இந்த ஒர்க்கெல்லாம் அவங்க தான் பார்க்க போகிறாங்க. இப்போது இந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனோடு சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்றத வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இந்த ஆக்ஷன் பிளான் படி தான் அந்த வைல்ட் லைஃப் வார்டன் வந்து ஆக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸுக்கு வந்துட்டு ஒத்துப்போனதாக இருக்கணும் இந்த ஆக்ஷன் பிளான் அப்படின்றது. ஸோ அந்த ஆக்ஷன் பிளான் படி தான் இந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் வந்து அவர் நடக்கணும். இப்போ வந்து இந்த சான்ச்சுரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஏரியா கேட்டகரிக்குள்ளே வருது. அது ஒரு ஷெட்யூல் ஏரியாவாக இருக்கலாம், இல்லை அங்கே ட்ரைபல் பீப்புள் வாழக்கூடிய ஏரியாவாக இருக்கலாம், அந்த மாதிரியான ஏரியாவுக்குள்ளே இந்த சான்ச்சுரிஸ் வருது அப்படின்றப்போ இந்த ஆக்ஷன் பிளான் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிராம சபாவோட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ஆக்ஷன் பிளான் அப்படின்றத வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பெஷல் ஏரியா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் ஏரியாவாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த ஏரியாவில் இந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் ரெக்கக்னேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அப்படின்றது அப்ளிகபிள் ஆகுதோ அந்த ஏரியா, அந்த ஏரியா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூல் ஏரியா இல்லை ஸ்பெஷல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷெட்யூல் ஏரியாஸ் அப்படின்றது வந்துட்டு எக்கனாமிக்கலாக வந்து பேக்வர்டு ஏரியாவாக இருக்கும். இங்கே வந்து அதிகமாக வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனோட 5th ஷெட்யூலில் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ். இந்த கன்சர்வேஷன் ரிசர்வை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்றது என்ன அப்படின்னா நேஷனல் பார்க் இல்லை ஒரு சான்ச்சுரியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா தான் கன்சர்வேஷன் ரிசர்வ். ஸோ இந்த ரிசர்வ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆக்ட் மூலமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கன்சர்வேஷன் ரிசர்வை நோட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்ததை வந்துட்டு ஒரு அனிமலை வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அனிமலை வந்து வாலண்டியராக வந்து சரண்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த பில்லில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சரண்டர் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தோ ஒரு காம்பன்சேஷன் அப்படின்றது வந்து கிடைக்காது. அண்ட் தென் இந்த சரண்டர் பண்ண ஐட்டம் அப்படின்றது வந்து எங்கே போகும் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பெனால்ட்டி. இப்போ பெனால்ட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஜென்ரலாக வயலேட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ வந்துட்டு 1972 ஆக்டில் வந்து 25,000 வரைக்கும் வந்துட்டு ஃபைன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ 2021 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப் டு 1,00,000 வரைக்கும் ஃபைன் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து ஸ்பெஷலி ப்ரொடெக்டட் அனிமலாக இருக்குது அப்படின்றப்போ வந்துட்டு 1972 ஆக்டில் வந்து 10,000 வரைக்கும் அட்லீஸ்ட் அப்படின்னு, அட்லீஸ்ட் 10,000 அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து 2021 பில் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 25,000 ரூபாய் அப்படின்றது தான் வந்துட்டு பெனால்ட்டி.
ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனல் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.